உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து நிச்சயமாக அது திமுகவுக்கும் காங்கிரஸ் பர்டிகுலராக திமுகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும். இல்லப்போ அப்போ களப்பணியில அதிமுக வந்து சரியா செயல்படலன்னு சொல்லலாமா? இல்ல, அதாவது அதிமுகவுடைய இந்த இடைத்தேர்தலினுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்றால் தங்களுடைய வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி நம்ம அசஸ் பண்ண முடியும்? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தமாகவை சேர்ந்த யுவராஜ் கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வித்தியாசம். பேசலாம் இணைப்பில் இருந்து. அதுக்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி. 7 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது உணவு இடைவேளைக்கு பிறகு வாக்கெண்ணிக்கை தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, எவ்வளவு நேரம் இந்த உணவு இடைவேளை வழங்கப்படும்? காயத்ரி, இன்று காலை 8 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 15 சுற்றுகள் வரை வாக்கிகை நடைபெற இருக்கிறது. தற்போது 7 சுற்றுக்கள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது ஊழியர்கள் மற்றும் முகவர்களுக்காக உணவு இடைவேளை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி 45 நிமிடம் வரை இந்த உணவு இடைவேளானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 45 நிமிடத்துக்கு முகவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உணவு அறிந்துவிட்டு மீண்டும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர வேண்டும் என தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து ஊழியர்கள் மற்றும் முகவர்கள் தற்போது உணவு இடைவேளைக்காக வெளியேறியிருக்கிறார்கள். இதனிடையே தற்போது 7 சுற்று வாக்குகள் தற்போது இதுவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7வது சுற்றில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகே சுரங்கவன் 53,485 வாக்குகளும், அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் தென்னரசு 19,937 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். உணவு இடைவேளைக்கு பிறகு எடுத்த 8வது சுற்று வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. தற்பொழுது வரை ஈவிகே இளங்கோவன் 33,548 வாக்குகள் முன்னிலையில் தற்போது வரை முன்னணியில் இருக்கிறார். காயத்ரி,